வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஒரு மூலிகை வசியத்தை தரக்கூடிய மூலிகை என்ன வசியம் எல்லோருக்கும் கலியுகத்தில் தேவைப்படக்கூடிய ஒரே விஷயம் தனம் இந்த தன பிராப்தி நமக்கு நிறைஞ்சு இருக்கணும் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கணும் கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும் பணம் இருந்தது அப்படின்னோம்னா நம்மளுடைய எழுவதுலேருந்து எழுபத்தைந்து சதவீத தேவைகள் பூர்த்தியாகிறோம் இது அனுபவ ரீதியான உண்மை எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலிகை என்னவா இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா வெள்ள இருக்கு அதை வெள்ள இருக்க வந்து நம்ம இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா விநாயகராக செஞ்சே விற்கிறாங்க அந்த வேர் பகுதியை அதை நம்ம பயன்படுத்துகிறோம் சில பேர் அது சூரியனோட மூலிகை அஷ்டகர்ம மூலிகை அப்படிங்கிறதுனால தாயத்தான் செஞ்சு வச்சுருக்காங்க சிலர் பூஜை எறையில் சும்மாவே வச்சுருப்பாங்க விபூதியில் தாம் பூசுகிற விபூதியில் அதை போட்டு வச்சுருப்பாங்க ரெண்டாவதாக இன்னொரு மூலிகை நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுறது சென்னாய் உருவி அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன வித விதையாக மணிமணியாக இருக்கும் ஆமாம் ஒட்டு கூட சொல்லுவாங்க ஒரு சில கிராமத்து பழக்கங்களில் அது நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவைப்படும் நிலை வைக்கும்போது நிலைக்கு அடியில் தங்க காசு வைக்கும்போது அதனுடன் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு மூலிகை சென்னாயுருவி வேர் சரியான முறையில் வச்சோம் அப்படின்னோம்னா அந்த வீடு வந்து சுபிச்சமாக இருக்கும் முப்பது ஆண்டு காலத்துக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த மூலிகையை வச்சு நம்ம வந்து வீடு வந்து பிரதிஷ்ட பண்ணும்போது அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு மூலிகை ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறது சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று மூலிகைகள் தான் முக்கியமாக அப்படின்னோம்னா இது இல்லாமல் வெண்கொழிஞ்சி பிரம்மத்தண்டு இன்னும் நிறையா இருக்குது நிறைய மூலிகைகள் நிறைய இருக்காங்க அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மூலிகையோட வேறு சீதேவி செங்கலி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க சீதேவியினுடைய பரிபூர்ண அருட்கடாச்சம் பெற்ற ஒரு வேர் இந்த மூலிகையை வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு சீதேவி வீட்டில் இருக்க இருந்தா இருந்தால் என்னென்னலாம் நமக்கு நடக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் வீட்டில் உள்ள ஒரு பெண் வந்து பார்க்க வந்து தெய்வ கடாச்சமாக இருப்பாங்க பணத்திற்கு பிரச்சனை இருக்காது சொர்ணம் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி உள்ள ஒரு வேர் தான் இந்த சீதேவி செங்கல நீர் இதே குறிப்பிட்ட நாளில் முறைப்படி சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்த ஒரு வேர் இதோடைய வேர் பாருங்கள் இந்த வேர் வந்து அதோடய ஆணி வேர் அறாமல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் அதோட ஆணி வேருங்கிறது அந்த நுனி வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்போ நம்ம ஒரு தாயத்து போட்டாலோ அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து பூஜையில் வச்சு கட்டி கொடுத்தாலோ போதும் சரி இந்த வேரை எடுத்துகிட்டு வட்டோம் முறைப்படி இதோடய உயிரை இதில் நிறுத்தி எடுத்துகிட்டு வரட்டும் இதை அப்படியே கொண்டு போய் வச்சா வேலை செய்யுமா வேலை செய்யும் ஐம்பது சதவீதம் தான் வேலை செய்யும் அதுக்கு மேலே வேலை செய்யாது இதுதான் வந்து அனுபவபூர்வமான உண்மை இது அதனால் சொல்கிறேன் இதுக்கடுத்து இந்த வேரை நம்ம வந்து பூஜையில் வைக்கணும் இதை பூஜையில் வச்சு யார் கேட்குறாங்க எந்த விலாசத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தனிப்பட்ட முறையில் உருவேத்துனா உருவேற்றலாம் இல்லை அப்படின்னம்னா ஜென்ரலாக தனவசியத்துக்கு இதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது அதை வெளியில் சொல்ல முடியாது அந்த மந்திரத்தை இதுக்கான முறையான பூஜை செய்து நம்ம சாமி பூஜையில் உள்ளவங்க அதை வைக்க வேண்டிய இடத்துல சரியான முறைப்படி அதை கட்டி வச்சுருவாங்க தேவைப்படுவர்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க இது கிடச்சிது அப்படின்னம்னா நண்பர்கள் இதை வாங்கி தங்களுடைய கல்லாபொட்டியில் வைக்கலாம் ஆனால் அந்த கல்லா போட்டி பார்த்திங்கன்னா ஒருவரோட கைப்பட்டு இருக்கக்கூடியதாக இருக்கணும் எல்லாரும் அதை வந்து திறந்து திறந்துட்டு இருக்கக்கூடாது அதனால் வீட்டில் உள்ள பீரோவில் வைக்கலாம் மரபீரோவாக இருக்கணும் மரபீரோ தான் செல்வத்தை வளர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளது மரபீரோவாக இருக்கணும் சாமி ரூமில் வைக்கிறது ரொம்ப 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 நல்லது அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையும் யாரும் யார் வீட்டு சாமி ரூமையும் திறக்க மாட்டாங்க அவங்க வீட்டோட செல்வம் அவங்க வீட்டில் இருக்கும் இதோட சேர்த்து கற்பூரம் ஒரு கிராம் தங்க காயின்னு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு கொஞ்சம் விபூதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதில் வச்சு அதாவது பூஜை பண்ணும்போது பல் மடங்காக பெருகி உங்கள் வீட்டில் சீதேவி நிரந்தரமாக குடியிருப்பாள் நண்பர்கள் இதை பயன்படுத்தி வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்